Hi students, good evening. Arvind Academy live program. Hello students, Arvind Academy live program இது நாம இன்னைக்கு ஜனவரி 2020 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சி பத்தி குயிஸ்க்கு ஒன்று வந்திருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டில் கமிங், அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சதுமே வி வில் ஸ்டார்ட் அவர் ப்ரோக்ராம். Immediately. January 2020 நடப்பு நிகழ்வுடைய கிஸ் ப்ரோக்ராமுக்காக நாம் இன்னைக்கு லைவ் வந்திருக்கோம். டிஎன்பிசி வரக்கூடிய குரூப் டூ இன்டர்வியூ போஸ்டில் சப்ரிஜிஸ்டர் போஸ்ட்டை வாங்கிய தீரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெயின் குறிக்கோள். அதுக்காக தான் நாம் இந்த ஆன்லைன் கியூஸ் செஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். Still waiting for students to come inside. When the students just simple or hi one putting na, I can able to hear you. Students online irukravanga just simply text a hi or hi message mattum thatti kudunga live la vanda students. ஆஸ் அவர் ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிங்கிறதால ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அந்த ப்ரொசீஜர் தெரியாமல் எல்லாமே மெசேஜ் பண்ணிருக்காங்க. உள்ளே வரட்டும், உள்ளே வந்ததுமே நம்ம இப்போ ப்ரோக்ராமுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ் 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 வீர் பிரேம்குமார் ஹாய், ஹரிதா ஹாய், தனலக்ஷ்மி ஹாய், எஸ் 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 ஹாய் அபிநயா, எஸ் வெல்கம் 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 ஷோ. நம்ம இந்த கியூஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுடைய மிக முக்கியமான நோக்கமே வி ஹாவ் டு கெட் த சப்ரிஜிஸ்டர் போஸ்ட். அதனால தான் இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம்னா லாக் த சப்ரிஜிஸ்டர் போஸ்ட் வச்சுருக்கோம். சப்ரிஜிஸ்டர் போஸ்ட் வேண்டுமென்றால் லாக் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நியூவாக வந்த ஸ்டூடெண்ட்ஸு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் ப்ளீஸ் டெக்ஸ்ட் ஏ ஹாய் மெசேஜ். கேள்விகள் கேட்கும்போது நீங்க உங்க கமெண்ட் பாக்ஸ்ல அதற்கு உண்டான ஆப்ஷனை டைப் பண்ணலாம். இப்ப ஏபிசிடி ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் சரியா இருக்கோ அந்த ஆப்ஷனை டைப் பண்ணீங்கன்னா அதற்கு உண்டான ஆன்சரை நாம பார்த்திடலாம். ஓகே, புதுசா உள்ள வந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிளீஸ் டெக்ஸ்ட் மெசேஜ். எஸ் ஜெனிஃபர், எஸ் ஹாய் டு யூ. ஜஸ்ட் வெயிட்டிங். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்பதான் ப்ரொசீஜர் என்னன்னு தெரியாம கேட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்ங்கிறதுனால ஏன்னா நம்ம ஆன்லைன் இந்த மாதிரி ஃபஸ்ட் இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஸ்டில் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்ம கிஸ் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேள்வி கேட்ட உடனே கமெண்ட் பாக்ஸில் உங்களது பதில்களை நீங்கள் பதிவு செய்யலாம். அதற்கு உண்டான ஆன்சரையும் விளக்கத்தையும் பார்த்துக்கலாம். வாய்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி, வி ஆர் இம்ப்ரவைசிங் இட், லைன் சரியாயிடும், பார்த்துக்கலாம். கரெக்ட் பண்ணிக்கலாம். நியூவாக வர்றவங்க
கமெண்ட் பாக்ஸில் ஜஸ்ட் ஒரு ஹாய் நோட் டைப் பண்ணுங்க. க்யூஸ் கேட்கும்போது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஆன்சரை பதிவு பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் க்யூஸை. ஓகே, நாம் இப்போ முதல் கேள்விக்கு போயிடலாம். ஹாய் டு எவ்ரிவன். குட் ஈவினிங் டு ஆல். வி ஆர் நவ் ஸ்டார்டிங் அவர் லைவ் க்யூஸ் for January 2020. okay, முதல் கேள்வி என்ன பார்த்தலாம். இப்போ ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் க்யூஸ் ஸ்டார்ட்ஸ். தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन, you can shoot your answers immediately. Prime Minister Narendra Modi inaugurated and delivered the inaugural address at the 107th Indian Science Congress in எங்க பதிவு பண்ணார். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களது ஆன்சரை போடலாம். எஸ், ஆன்சர் சி போட்டிருக்காங்க. ஹரிதாரிணி, தனலட்சுமி, ப்ளீஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் ஆன்சர். டக்கு டக்குன்னு ஆன்சர் போடுங்க. உங்கள் கமெண்ட் பாக்ஸில் ப்ளீஸ் யூ மென்ஷன் யுவர் ஆன்சர்ஸ். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் போடுங்க. எஸ் சார். ஓகே, பிரதமர் மோடி எங்க அறிவியல் மாநாட்டை துவக்கி வைத்தார் அப்படின்னா, த ஆன்சர் இஸ் பெங்களூர். த சி இஸ் த ரைட் ஆன்சர். பெங்களூர் என்பது சரியான விடை ஆகும். இந்த சயின்ஸ் காங்கிரஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை கூடக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டமாகும். இது நார்மலி January 3rd இல்லைனா 7th அன்னைக்கு நடக்கும். இந்த ஆண்டு 2020 சயின்ஸ் காங்கிரஸ்னுடைய தீம் என்ன அப்படின்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். குட் சார், குட் குட் குட். நியூலி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் குட்டி ஒரு ஹாய் மெசேஜ். அடுத்த கேள்வி கேட்கும் போது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களது ஆன்சரை பதிவு செய்யலாம். ரைட், நவ் வி ஆர் கோயிங் டு மூவ் ஃபார் த செகண்ட் க்வெஸ்சன். ரெண்டாவது க்வெஸ்சன் என்னன்னு பார்க்கலாம். எஸ், ஹியர் இட் இஸ். இரண்டாவது கேள்வி, எஸ், the Supreme Court of India has held the right to access to internet is a fundamental right under dash of Indian Constitution. இணையத்தை அணுகும் முறை அடிப்படை உரிமை என்று உச்ச நீதிமன்றம் சொன்னது. Put your answers please. Yes, பாருங்க குயிக்கா போற பாருங்க. தனலட்சுமி இஸ் வெரி குயிக் ஆன்சரிங், கிவிங் ஆன்சர்ஸ். மற்றவங்களும் ஆர்டிகல் 19 ஆர்டிகல் 20 ஆர்டிகல் 21 ஆர்டிகல் 22? எஸ் எஸ் ஜெனிபர் இஸ் ஆல்சோ ரைட். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நமக்கு தெரியும் ஆர்டிகல் 19 அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொன்னான். கமான் கமான் கமான். எஸ் ராஜேஷ் ரைட். ஹரிதா, அபிநயா, எஸ் லெட் மீ செக் த ஆன்சர். இரண்டாவது கேள்வி, இணையத்தை அணுகும் உரிமையானது உறுப்பு 19 கீழ் வருகின்றது. நமக்கு தெரியும் இது பார்ட் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. அதில் 19.1 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் தான் இதை உச்சநீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியுள்ளது. வெரி குட், வெரி குட், கீப் ராக்கிங் கைஸ். ஓகே, தென் புதுசாக வந்த மாணவர்கள் யாராவது லைனில் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் புட் ஹாய் இன் யுவர் டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் ஃபார் தி க்வெஸ்சன்ஸ் ஆல்சோ. ரைட், வி ஆர் கோயிங் டு மூவ் ஃபார் த தேர்ட் க்வெஸ்சன். மூணாவது கேள்விக்கு போயிடலாம். ஹியர் இட் இஸ், யுவர் தேர்ட் க்வெஸ்சன் இஸ், just a moment, it's coming.
Yes. The Surajkund International Craft Fair 2020 was held in Surajkund Sarvadesa Kaivinai Thiruvila Kankatchi Engiranadu Haryanava, Assama, Arunachal Pradesa, Madhya Pradesha. Give your answers. Come on, quick. What happened? What happened? Engiranadu she? Try to give answers. Yes, it is option A. Surajkund Sarvadesa Kaivinai Porul Kankatchi Nadandha Idam Haryanavula Nadaipetrathu. Your explanation. Explanation Indha international fair international fair வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த ஆண்டு நம்ம எந்த நாட்டை பார்ட்னரா சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா உஸ்பெகிஸ்தானை பார்ட்னரா சேர்த்திக்கிட்டோம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் இந்த ஃபங்க்ஷனை துவக்கி வைத்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே ஓகே கைஸ், நவ் வி ஆர் கோயிங் டு சீ த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். எஸ் வெயிட் ஃபார் யுவர் க்வெஸ்சன். க்வெஸ்சன் நம்பர் ஃபோர். புதுசாக வந்த மாணவர்கள் ட்ரை டு கிவ் யுவர் ஆன்சர்ஸ் இந்த கமெண்ட் பாக்ஸ். நீங்க உங்களது பதில்களை பதிவு செய்யலாம். நான்காவது கேள்வி, இன்டகிரேட்டட் ஹெல்ப்லைன் நம்பர் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் இஸ். எஸ் அனிதா, ரைட், குட், கீப் ராக்கிங். பட்டு பட்டு பதில் வருது பாருங்க. மற்றவர்களும் பதில் கொடுக்குங்கள். குயிக்கா ட்ரை டு கிவ் ஆன்சர்ஸ். கமான் கமான், எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. தவறாக இருந்தால் பரவாயில்ல. Please try it once. Okay, try to give your answers. If it is wrong also, no problem at all. தெரிஞ்சிட்டு தான் வந்திருக்கோம். ஓகே, நியூ ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். இப்ப ஆன்சர் பார்க்கலாம் சார். இந்திய ரயில்வே நிறைய ஹெல்ப்லைன் நம்பர் முதல்ல வச்சிருந்தாங்க, பட் இப்ப எல்லாத்தையும் இன்டெகிரேட்டா தூக்கி மாத்திட்டாங்க. ஒரே நம்பருக்கு கீழே ஃபாலோ பண்றாங்க. அந்த நம்பர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, 139. The new explanation பார்த்துடுங்க. The new helpline number is 139. எல்லா நம்பரையும் ரீப்ளேஸ் பண்ணுறது 182 தவிர, பிகாஸ் 182 இஸ் ஃபார் ரயில்வே செக்யூரிட்டி, ரயில்வே பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட நம்பர் 182. அதில் எந்த மாற்றமும் நம்ம பண்ணவே கிடையாது. ஓகே ரைட், வி ஆர் கோயிங் டு சீ த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். க்வெஸ்சன் நம்பர் 5. ரெடி ஸ்டூடெண்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள். வேர் இட் இஸ்? எஸ் இட்ஸ் கமிங். கொஸ்டின் நம்பர் 5. த இந்தியா செகண்ட் பிரைவேட் தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் ரன்ஸ் பிட்வீன் டெல்லி, சாரி அகமதாபாத் டு, தமிழில் சரியா இருக்கு, இங்கிலீஷில் டெல்லின்னு போட்டிருக்கு, அகமதாபாத். இரண்டாவது தனியார் ரயில் அகமதாபாத் இருந்து எங்கே வரை செல்கின்றது? எஸ் எஸ் அப்சொலூட்லி இட் இஸ் கரெக்ட். இட் இஸ் கோஸ் ஃப்ரம் மும்பை டு அகமதாபாத். இந்தியாவுடைய இரண்டாவது தனியார் ரயில். எஸ் கணேஷ் வெல்கம், வெல்கம் சுமதி, எஸ் வெல்கம். அகமதாபாத் இருந்து மும்பை வரை பயணிக்கின்றது. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, என்ன சார் இது பிரைவேட் ட்ரெயின் அப்படின்னு சொல்றமே, அப்படின்னா என்ன அப்படின்னா, வாட் இஸ் மென் பை பிரைவேட் ட்ரெயின் அப்படின்னா, இந்திய ரயில்வேல இதுநாள் வரைக்கும் இந்த ஐஆர்சிடிசி, இந்த கேட்டரிங் சர்வீசஸை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு நிறுவனம், அதுதான் தனியார் ரயிலை துவக்கி இருக்கின்றார்கள். இப்ப இந்த மாதிரி துவக்கப்பட்ட முதல் தனியார் ரயில் எங்க ஓடுது அப்படின்னா, லக்னோ டு டெல்லிக்கு ஓடுது. அது மிகுந்த வரவேற்பை பெற்றதன் காரணமாக இரண்டாவது ட்ரெயினை இப்ப போட்டிருக்காங்க. வரக்கூடிய ஆண்டுகள்ல மாதங்கள்லயே நமக்கு இந்த அடுத்தது நிறைய பிரைவேட் ட்ரெயின் வரும்னு சொல்லியிருக்காங்க. ரயில்வே மினிஸ்டர் பியூஷ் கோயல் தான் அந்த பிளாக் ஆஃப் ஆனார் 19 அன்னைக்கு. ஃபர்ஸ்ட் பிரைவேட் தேஜாஸ் ரயில்ஸ் ரன்ஸ் பிட்வீன் லக்னோ அண்ட் டெல்லி, இப்ப ரெண்டாவது அகமதாபாத் டு மும்பை. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ட்ரை டு கிவ் ஆன்சர்ஸ் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். குயிக்கா கொடுங்க, ஆன்சர்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 6. Question number 6 is going to be, wait, it's coming.
Yes, sir. Which one of the following country president was the chief guest of the 71st Indian Republic Day celebration? 71st குடியரசு தின விழாவிற்கு சிறப்பு விருந்தாக பதவியேற்றவர். ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. தனலட்சுமி டி, ஹரிதா டி, சுமதி டி, ஹரிதாரணி. எஸ் 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 வெரி குட். இட் இஸ் பிரேசர். குட் ஸ்டூடெண்ட்ஸ். இதற்கு உண்டான எக்ஸ்பிளனேஷனை பார்த்தலாம். The 71st Republic Day celebrations. சிறப்பு விருதுகளாக பிரதமர் மோடியுடைய அழைப்பை ஏற்று பங்கேற்றவர் the Brazilian President Jair Bolsonaro is the chief guest. இது எப்பவுமே ராஜபாதையில் தான் நடக்கும். டெல்லி ராஷ்டிரபதி பவன் போகக்கூடிய பாதையில் இருக்கக்கூடியதில் அப்போ நடக்கக்கூடிய ஊர்வலமில் இந்த ஆண்டு மிகச்சிறந்த வண்டிக்கான பரிசை பெற்றது அஸ்ஸாம் மாநிலமாகும். பரேட்ல பெஸ்ட் டேப்ளூ, ஓகே, இந்த பெஸ்ட் டேப்ளூ வின்ஸ் பை அஸ்ஸாம் அப்படின்னு பார்க்குறோம். Very good. Another question patna. The seventh question is going to be come for you peoples. Yes, it's going to be line. Madhusha. Yes, sir. Seventh question. Which has become the first country to ban sunscreen that is harmful to coral and sea life? What is the answer? Yes, some students are very quick in their getting answers. Absolutely, it is right, sir. Palau, okay. Palau, என்கின்ற நாடு தான். No, Jennifer, it is not New Zealand. It is Palau. Yes, yes, good, good. You are right. Explanation பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். Palau எங்க இருக்கு அப்படின்னா சார், பலாவித வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு. இது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, கோரல் ரீஃபுக்கு ரொம்ப ஃபேமஸ்ங்க. இந்த அண்டர் வாட்டர் டிரைவிங் போவாங்கல்ல, ஸ்கூபா டைவிங்ல, த பெஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்டு ஃபார் ஸ்கூபா டைவிங் டு வாட்ச் கோரல்ஸ். கடலுக்கடல் இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கம் அப்படின்னா அது கோரல் தான். அப்போ அந்த மேலே போகக்கூடிய டூரிஸ்ட் சன்ஸ்கிரீன் லோஷனை போடும்போது அது கடலுக்குள்ள போச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் பாருங்க, ஆக்சிபென்சோன் அண்ட் ஆக்டினோசேட், இந்த ரெண்டு சன்ஸ்கிரீன் கெமிக்கல்ஸும் கோரலுடைய லைஃபை பாதிக்குது. அதனால அவங்களுடைய டூரிஸ்ட் ஃபியூச்சர்ல பாதிக்கும் என்பதனால உலகத்திலேயே முதல் நாடு சன்ஸ்கிரீன் லோஷனை பேன் பண்ணது பலாவ் கண்ட்ரி. எஸ் குட். நவ் வி ஆர் கோயிங் டு சீ த நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 8 இஸ் கோயிங் டு பி ஆன் யுவர் ஸ்கிரீன்ஸ். வி நீட் குயிக் ஆன்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக வந்த மாணவர்களும் ட்ரை டு கிவ் யுவர் ஆன்சர்ஸ். எஸ் கொஸ்டின் நம்பர் 8 வந்துச்சு. வி நீட் குயிக் ஆன்சர்ஸ். நான் கொஸ்டினை படிக்கிறேன். இஸ்ரோ நிறுவனமானது சிறுக செயற்கைக்கோள்களை ஏவ இரண்டாவது ஏவுதளத்தினை எந்த மாநிலத்தில் அமைத்துள்ளது? எஸ் வைணவி ஆப்ஷன் சி, ஹரிதா ஆப்ஷன் சி, தனலட்சுமி ஆப்ஷன் சி. மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே ஆன்சர் ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். இட் இஸ் இட் ராங் ஆல்சோ, நோ ப்ராப்ளம் அட் ஆல். தயவு செய்து உங்களை ஆன்சரை பதிவு பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் ஹவு மெனி ஆஃப் யூ ரைட் ஆர் ராங் அப்படின்ட்டு. ஆன்சரை பார்த்தலாம் சார். என்ன நம்பர் கேள்விக்கு? யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். இட் இஸ் தமிழ்நாடு. எஸ்எஸ்எல்வி அப்படிங்கிறதுனா ஸ்மால் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் குலசேகரம் பட்டினத்தை தான் இதை அமைக்கியிருக்கின்றார்கள். இது எதுக்காக இங்கே கொண்டு வந்திருக்காங்க? ஏன் ஸ்ரீஹரிகோட்டை நல்லா சார் போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஸ்ரீஹரிகோட்டை ஏவும் போது சார் நம்ம ஸ்ரீலங்காவை கொஞ்சம் சுற்றிட்டு போகுது. சேட்டலைட்ஸ் எல்லாமே ஃபியூயல் கொஞ்சம் எக்ஸஸ் செலவாகுது. ஆனால் நாம் இங்கிருந்து ஏவினோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது சவுத் போலுக்கு போகக்கூடிய சேட்டலைட்ஸ் எல்லாமே ஸ்ரீலங்காவை சுற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக போகிறதுனால எரிபொருள் மிச்சமாகும். இதற்காக தான் All over the world, ISRO is making achievements by launching a PSLV satellites. Successful ratio of 100%. அதே மாதிரி காஸ்ட் வைஸ் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் பிஎஸ்எல்வி. அதனால தான் இப்போ எஸ்எஸ்எல்வி இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராக்ரஸ் ஃபார் வாட் இஸ் ஏ அபவுட் சார். இஸ்ரோவுடைய சாதனைகளில் எஸ்எஸ்எல்வியும் ஒரு மகளை வைக்கும் போது அதில் தமிழகம் பங்கு வகிக்க நினைக்கும் போது இட் இஸ் அ பெருமை வாய்ந்த ஒரு விஷயம் கூட. Right. Next question. Pada pattu pathala. Quickly.
Question number 9 is going to be on your screens. Friends, I need quick answers. பார்க்கலாம். புதுசாக வந்த மாணவர்களும் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி ஓகே எல்லாரும் பதிலளிக்கப்படுங்கள். எஸ் சார், எந்த மாநில அரசு மணலை வீடுகளுக்கு சென்று வழங்கும் திட்டத்தினை அறிமுகம் செய்துள்ளது? எஸ் எஸ் ஏ ஹரிதா, ஏ தனலட்சுமி, ஏ ஹரிதாரணி, ஆந்திரா. மற்றவங்களும் பதிலடிங்க, ரெண்டு மூணு பேர் தான் பதில் கொடுத்துருக்காங்க. குயிக்லி கிவ் யூர் ஆன்சர்ஸ் பிளீஸ். Which state government is planning to introduce the door delivery of sand? Absolutely right, it is Andhra Pradesh. Answer paathala ena idu oru pilot project ah vechirukanga. Okay, Krishna district la aatru manalai alli arase podumakkalukku veedu sendru veedugalukku sendru valangakoodiya oru thittam ena nadula mediators irukkradanal மணலுடைய விலை பல மடங்கு அதிகரிக்கின்றது. நேரடியாக பயனாளர்களுக்கு செல்வதில்லை, நிறைய கமிஷன் ஏஜென்ட்ஸ், பெரிய மாஃபியா. அதுக்காக ஆந்திரா இந்த மாதிரி புதுமையான திட்டங்களை மட்டும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சீ தி எக்ஸ்பிளனேஷன் சார், பைலட் பேசிஸ் இன் கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட், இதை பண்றது ஆந்திர பிரதேஷ் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஜெகன்மோகன் ரெட்டி, இளமையான துடிதுடிப்பான ஒரு முதலமைச்சர் அப்படின்னு பாக்குறோம். ஓகே ரைட், the next question is going to be on your screens. Question number 10 is going to be on your screens right now. Yes sir, I need quick answers from you peoples. America padaiyinarin drone thaakkudhil kollapatta general Soleimani endha naattai saarndhavar aavar? Or answer vandirukku option D ne, innonum option D la vandirukku. Give your answers quickly. அடுத்த ஆன்சர் டி வந்திருக்கு, நெக்ஸ்ட் டி ஏ ஒரு ஆன்சர் வந்திருக்கு. Give your answers. That's it. Okay. Answer நான் பார்த்தலாம். Answer ஜெனரல் சுலைமானி எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா, இட் பிலாங்ஸ் டு ஈரான். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஜஸ்ட் சி த எக்ஸ்பிளனேஷன் சார். இந்த ஈரான், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு இடையே நிறைய கோல்டு வார் இருந்துச்சு. இந்த ஜெனரல் சுலைமான் என்ன பண்ணிட்டார்னா, அமெரிக்கன் எம்பசி உள்ளார ஆள வச்சு கொஞ்சம் ஏவு பேரை பார்க்கலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி இ வாஸ் அ மேஜர் ஜெனரல் இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் ட்ராப்ஸ், ஐஆர்ஜிசி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பதற்காக பாக்தாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு போற வழியில ட்ரோன் ஆளில்லா விமானத்தை வச்சு அமெரிக்கா ஜெனரல் சுலைமானியை கொலை செய்தது அப்படின்னு பார்க்குறோம். இட் வாஸ் அ கில், ப்ராப்பர் பிளான்டு கில்லிங் பை யூஎஸ் ட்ரோன் அப்படின்னு சொல்கிறோம். பத்தாம் நம்பருக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஈரான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தோம்னா சார், க்வெஸ்சன் நம்பர் 11 இஸ் ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ். எஸ் இட்ஸ் கமிங். Yes sir, which satellite would be launched by ISRO on January 17, 2020 as the first satellite of the year 2020? 2020 ஆம் ஆண்டுக்கான முதல் செயற்கைக்கோளாக ஜனவரி 17 அன்று ISRO ஏவிய செயற்கைக்கோள் எது? Answers are floating very quickly because it's going to be a sitter. நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சது தான் இது. Option A is the right answer. இதற்கு உண்டான விளக்கத்தை பார்த்து விடலாம். GSAT-30, absolutely right sir. GSAT பொறுத்தவரைக்கும் நமக்கு டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட் சொல்றோம், தொலை தொடர்புக்காக வழங்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயற்கைக்கோள். இந்த லான்ச் ராக்கெட் எதுல ஏவணும் அப்படின்னா ஏரியன் 5 அப்படின்னு சொல்றோம். நார்மலா நம்ம PSLV GSLV வச்சிருப்போம் இங்க இந்தியா இருந்து ஏவணும்னா, பட் ஆனா இது பிரெஞ்சு கயானால இருந்து ஏவப்பட்டது. கொஞ்சம் வெயிட்டான ராக்கெட் ஃபுல்லும் நம்ம அங்கிருந்தா ஏவிட்டு இருக்கோம். பட் GSLV மார்க் 3 இங்கேயும் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது அத்தியாவசியமாக தேவையினால அங்கிருந்து ஏவினாங்க, நம்மளுக்கு பிரெஞ்சு கையானிலிருந்து ஏவினாங்க. GSAT அப்படினாவே நம்மளுக்கு என்னன்னுங்க, வெயிட்டான ராக்கெட்ஸ் தான் பார்க்குறோம். வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்ல ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்க. ப்ரிப்பரேஷன் வாஸ் ஃபைன், வெரி குட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 12 இஸ் கோயிங் டு பி ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் ரைட் நவ். பிளீஸ் பி வெரி கேர்ஃபுல் பை கிவிங் யுவர் ஆன்சர்ஸ். புதிதாக வந்த மாணவர்கள் பதிலளிக்க பழகுங்கள்.
கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஆன்சரை போடலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 12. எஸ் சார், 2020 ஆண்டை செயற்கை நுண்ணறிவு ஆண்டாக அறிவித்த மாநிலம் எது? எஸ் வெல்கம் பர்கத், வெல்கம் எவ்ரிபடி. ட்ரை டு கிவ் யுவர் ஆன்சர்ஸ். தவறாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் சரி, பதிலளிக்கப்படுங்கள், அதான் நமக்கு உதவும். அடுத்தவங்களை எதிர்பார்க்காதீங்க, நம்ம ஆன்சர் நம்ம போடலாம். குயிக் குயிக் குயிக். எஸ், த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, தெலுங்கானா. தெலுங்கானா என்பதுதான் சரியான விடை. எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருங்க. It's going to be on your screens right immediately. நானா சொன்ன முதல்ல ஆந்திராவும் தெலுங்கானாவும் போட்டி போட்டு கொண்டு புதுமைகளை பூத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் சந்திரசேகர் ராவ் பல்வேறு தொழில்நுட்ப துறைகளில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த வேண்டும் என்பதை இலக்காக வைத்துதான் அவங்க இந்த ஆண்டை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆண்டாக அறிவித்திருக்கின்றார்கள். வெரி குட். Right, right. Next question, everybody should try to give your answers. முடிதா வந்து அத்தனை பேரும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க ஆன்சர்ஸ். ஓகே, question number 13. Yes. Who has announced his retirement from all forms of cricket? Yes, yes, yes. Very good. How fast you are. Yes, welcome Malini. Good. Yes, yes. Come on, come on, come on. Enna badal sir? The answer is Irfan Pathan. Absolutely right. அனைத்து வகையான கிரிக்கெட் ஆட்டங்களிலிருந்து ஓய்வு பெற்ற வீரர் ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாம் சார். இவர் குஜராத்தை சார்ந்த ஒரு வீரர். 2003 19 வயதிலே உள்ள வந்த அப்படி நிறைய லெப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர், நிறைய சாதனைகள் பண்ணிருந்த அப்படி அக்டோபர் 2012 தான் இவர் ஆடிய கடைசி ஆட்டம். இவருடைய சகோதரர் இன்னும் 2020 ஆடிட்டு இருக்கா அப்படி. ஓகே, யூசுப் பதான் அப்படின்னு சொல்றாங்க, அவர் விளையாட்டு தம்பி ஓய்வு பெற்று விட்டார். ஓகே, ரைட் சார். 13 ஆன்சர் ஆப்ஷன் பி இருப்பான் பதான். 14 குயிக்கா பார்த்தலாம். க்வெஸ்சன் நம்பர் 14 இஸ் கோயிங் டு பி ஆன் யுவர் ஸ்கிரீன்ஸ் ரைட் நவ். இட்ஸ் கமிங். எஸ், ஃபாஸ்டாக் விற்பனை செய்ய எந்த வங்கியுடன் பொது தரவு மின்னாடிமை மையம் ஒப்பந்தம் செய்துள்ளது? வெரி குட். நான் இதெல்லாம் தப்பா சொல்றேன்னு பார்த்தேன். அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் சார். எஸ், ஏன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட்னு வச்சிருந்த ஆப்ஷன் 7. கிளவர், கிளவர் யூ கைஸ். ஓகே, இட் இஸ் பேடிஎம் பேமெண்ட் பேங்க். ரெண்டு பேரும் தான் இதை லிங்க் செஞ்சிருக்காங்க. ஓகே, த ஆப்ஷன் இஸ் D is the right answer. 14 number ku answer Paytm payment bank. இந்த ஃபாஸ்ட்ராக் ஃபுல்லா ஆன்லைன் பண்ணிட்டாங்க. ஆன்லைனே நம்ம வாங்கிக்கலாம். வரியில எங்கே நம்ம நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. சல்லுன்னு போயிடலாம். 14th க்கு ஆன்சர் ஆப்ஷன் D. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் சார். क्वेश्चन நம்பர் 15. வெரி குட், வெரி குட், வெரி குட். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பதிலளிக்கப்படுங்கள். எஸ் சார், நெக்ஸ்ட் க்வெஸ்டின், த இன்டென்சிஃபைடு மிஷன் இந்திரதனுஷ் 2.0 இஸ் ஃபார். இந்திரதனுஷ் என்பது எதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டம்? குட், குட், குட். பட்டு பட்டு ஆன்சர் வந்து பாருங்க. எல்லாரும் பதிலளிக்கப்படுங்கள். கிவ் யுவர் ஆன்சர்ஸ். வெரி குட். It is absolutely right. The answer B is the right answer. Immunization. Immunization என்பது சரியான பதில் ஆகும். Intensified mission இந்திரதனுஷ். Explanation பார்த்தலாம்.
ஜஸ்ட் சி, இது குழந்தைகள்ல இருந்து 2 வயது குழந்தைகள்ல இருந்து பிரெக்னன்ட் உமனுக்கும் 8 வகையான நோய் தடுப்புகளுக்கு போடப்படக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் இந்தியன் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இம்ப்ளிமெண்டட் இன் 381 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் 29 ஸ்டேட்ஸ். நாடு முழுவதும் பரவலாக 2 வயது குழந்தைகளுக்கும் பிரெக்னன்ட் உமனுக்கும் போடப்படக்கூடிய நோய் தடுப்பு திட்டம். வெரி குட். 15 ஆன்சர் பி, இம்யூனைசேஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஆன் யுவர் ஸ்கிரீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் இதுக்கு எவ்வளோ பேர் பதில் சொல்றீங்க கரெக்டாக அப்படின்னு. எஸ், இட்ஸ் கமிங். Yes, yes, absolutely correct. Very clever, you peoples. The transiting exoplanet survey satellite belong to which space agency? Absolutely NASA. The exoplanet appadina enna na sir, nama vaalakoodiyathu bhoomi, nammala maadhiri uyiranangal irukkoodiya veli grahathukku ipo solar system la edhaavadhu oru planet irundha adhukku peru dhaan exoplanet appdi solranga. Okay, the answer is going to be NASA. Let's see that explanation. TESS is nothing but, sir, it is a space telescope. TESS is nothing but, it is a space telescope designed to search exoplanets. வெளி பூமியை மாதிரி வேற ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடியது. இது நிறைய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டு இருக்குது. இது 2018 லான்ச் பண்ணாங்க. இந்த டெலஸ்கோப்புக்கு உண்டான செலவு நியர்லி 20 crore US. ஏற்கனவே நாசா விண்வெளிக்கு அனுப்பிய முதல் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பு கெப்ளர் அப்படிங்கிறது. கெப்ளர் விட 1000 மடங்கு வலிமை வாய்ந்தது இந்த டெஸ்ட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சீ த க்வெஸ்சன் நம்பர் 17. கேள்வி எண் 17 இஸ் ஆன் யுவர் ஸ்கிரீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். Yes, vandirchi paakalam. How many of you are going to give the right answer? Again, more right answers is coming. Very clever pupils. Okay, nalla padichirukinga. World Bank has predicted India's GDP rate at what percentage for fiscal year 2020? Aarambathila January la kuduthraanga sir, idha 2020 nu. Appo 5.8 is the right answer, option D. But ana ipo romba kammiya poiittu irukku. வெல்கம் ரோஹித், வெல்கம், வெல்கம். க்வெஸ்சன் நம்பர் 17க்கு ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, 5.8% தான் வளர்ச்சி விகிதம் இருக்குன்னு சொல்றாங்க. பட் கொரோனா லாக்டவுன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கேவலமாக போயிடுச்சு, இறங்கு முகமாக போகுது. பட் இப்போ எக்கானமி கொஞ்சம் ஸ்டில் ஸ்ட்ரைட் ஆகிட்டு இருக்கு, நல்லா வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, 17க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, 5.8%. ரைட். அடுத்தது நாம பார்க்கக்கூடியது க்வெஸ்சன் நம்பர் 18. பார்க்கலாம் ஒரு ட்ரிக்கி க்வெஸ்சன், எப்படி பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். தி மிலன் இன்டர்நேஷனல் நேவல் எக்ஸசைஸ் எந்த நகரில் நடக்க உள்ளது? எஸ், சம் ரைட் ஆன்சர்ஸ் அண்ட் சம் ராங் ஆன்சர்ஸ் ஆல்சோ கமிங். Yes, some wrong answers. தவறான பதில்கள் வந்துட்டு இருக்கு. ஓகே, மிலன் என்பது ஒரு சர்வதேச நேவல் எக்ஸசைஸ், இந்தியன் கவர்மெண்ட் பண்றது. இது நடக்கக்கூடிய இடம் விசாகப்பட்டினம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். குட். எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இது இந்திய கடற்படை நடத்தக்கூடிய ஒரு பயிற்சி. மிலன்ல கிட்டத்தட்ட 30 நாடுகள் கலந்து கொண்டது. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன் த வேர்ல்டு. 30 நாடுகள் ஒன்று சேர்ந்து கடல் பயிற்சி மேற்கொள்கின்றார்கள். இந்த 2020 உண்டான தீம் பாருங்க, சினர்ஜி அக்ராஸ் த சீஸ். நடப்பு இந்திய கப்பல் படை தளபதி கரம்பீர் சிங் என்பவருடைய தலைமையில விசாகப்பட்டினத்துல முதல்ல இருந்து ஜனவரி இருந்துச்சு, கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஓகே, எல்லாம் நம்ம இந்த கோவிட் பிரச்சனையினால கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சீ த க்வெஸ்சன் நம்பர் 19.
Yes, Balaram, I need quick answers from you peoples. Yenge, Kelvi en Patambodu. Yes, sir. Come on, shoot your answers. Yashavini scheme for women enterprises was launched from which state? Entrepreneurship, okay. Pen Tulil Munaivarukana Yashavini Chittam. Yes, yes, yes. Sariyana Badal, Konjam Tavarana Badal Varadu. Yes, yes, yes. Welcome, Anita. Give your answers. Yes, yes, some wrong answers. Padilla, I take it to you. Paduma ringa. Yeah, explanation Patala. Pen Tulil Munivar Kana, Yeshavini Titam, Tulunga Pata Marilam, Goa, Goa. Yeah, the number Union Women and Child Development Minister, Smriti Irani, Tulunga Pata, in Enna Panangana, Suya Udavi Kudukal, இருக்கக்கூடியவர்களுக்கு 500,000 வரைக்கும் வட்டி இல்லாத கடன் உதவி செய்வதன் மூலமாக பெண் தொழில் முனைவோருக்கு நல்லது பண்ணக்கூடிய திட்டம். ரைட் ஆன்சர்ஸ் கொஞ்சம் ராங் ஆன்சர்ஸ் கலந்து வந்திருக்கு, கவனமா இருங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ல பார்க்கலாம். We are going to see the next question. Question number 20 for you papers. பார்க்கலாம், how many of you going to give the right answers? கேள்வி எண் 20 இதோ உங்களுக்காக. Yes, sir. I need some quick answers. 29th Saraswati Samman Virudu Yaarukku Vazhangappattathu? Who was conferred with the 29th Saraswati Samman? Answers are packed. Coming, coming, coming. Yeh dhaan vandhirukku. Vera edhaavadhu answer varudha paakalam. Marudi yeh dhaan vandhirukku. Again, yeh. Try to give, all of you try to give the answers. எல்லாமே ஏதா கொடுத்துருக்காங்க, ஏதா ஆன்சர் அப்போ? இட் இஸ் அப்சல்யூட்லி ரைட், வாசுதேவ் மோகி. 20th கேள்வி பதில் பார்த்தோம்னா எக்ஸ்பிளனேஷன். இந்த சரஸ்வதி சம்மான் விருது என்பது இலக்கியத்திற்காக வழங்கக்கூடிய ஒரு விருது. இட் வாஸ் கன்ஃபர்டு ஃபார் வாசுதேவ் மோகி. வாசுதேவ் மோகிக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டது. இது கே கே பிர்லா ஃபவுண்டேஷன் ஆண்டுக்கு ஒரு முறை வழங்கக்கூடிய ஒரு விருது. இவர் யாரு அப்படின்னா வாசுதேவ் மோகி, சிந்தி மொழி புலவர் மற்றும் எழுத்தாளர் ஆவார். நம்ம அபிஷியல் லாங்குவேஜ் மாதிரி இல்லைங்களா, சிந்தி மொழி அதுதான். அவர் எழுதிய நூல் செக் புக் என்பதாகும். அதுல சிந்தி மொழியுடைய சிறுகதைகளுடைய தொகுப்பு. வெரி பிரில்லியன்ட் க்வெஸ்சன். ஓகே, இந்த சரஸ்வதி சம்மான் விருது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. வாசுதேவ் மோகி, சிந்தி மொழி, புத்தகத்தின் பெயர் செக் புக். Right, friends, அடுத்த கேள்வி பார்க்கலாம். Question number 21. Very important question. Very important question. உலக லெவலில் நடந்த ஒரு கேள்வியோடய கொடுத்துருக்கோம். பார்க்கலாம், how many of you give the right answers? Question number 21, I need. நல்ல கேள்வி படிச்சுட்டு பதில் கொடுங்க. எந்த நாட்டின் அதிபரின் அரசியலமைப்பு சட்ட திருத்த அறிவிப்புக்கு பின்னர் நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசாங்கம் ராஜினாமா செய்தது? Answers are flowing. Good, good. B vandirukku. Vera edha answer varudha? B the right answer appo. Paakalam. Let me check. Vera edha answer varudha appdi? Oru naattinudaiya adhibar oru satta thirutham seiyara appdi, andha satta thiruthathukku aadaravaga naattil irukkakoodiya arasangam athanai ottumottama rajinam pottu purusa padavi ettaanga. Adhu endha naadu appdina? You are absolutely right. It is Russia. ரஷ்யா தான் அந்த நாடு. ரஷ்யாவுடைய பிரதமர் டிமிட்ரி மெட்வதேவ், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். இப்ப ரஷ்யாவுடைய அரசமைப்பு பிரகாரம் ஒரு அதிபர் என்பவர் இரண்டு முறை மட்டுமே பதவி ஏற்க முடியும். ஆனா புட்டின் ரெண்டு தடவை பதவி ஏற்க முடிச்சுட்டு அப்படி மீண்டும் தனது அதிகாரத்தில் வருவதற்காக அவர் புதுச சட்ட திருத்தம் பண்ண அப்படி, அதுக்காக நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கமே கடைத்து மீண்டும் பதவி ஏற்பட்டது. இப்ப அது அவரே மீண்டும் தொடர்கின்றார். வெரி குட், வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 22.
பார்க்கலாம். மீண்டும் ஒரு சர்வதேச கேள்வி, ஹவு மெனி ஆஃப் யூ கோயிங் டு கிவ் தி ரைட் ஆன்சர்ஸ், பார்க்கலாம் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. இதோ கேள்வி எண் 22. எந்த நாடு இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு இ நுழைவு விசை, யு விசா வழங்க உள்ளது? ஆஸ்திரேலியாவா, கனடாவா, தென் அமெரிக்காவா, நியூசிலாந்தா, தென் ஆப்பிரிக்காவா? அப்படியா, என்ன எல்லாம் கடந்து வருது, சிஏ பி எல்லாம் வந்துச்சு பாருங்க, டி வேற போட்டிருக்கேன் இல்லையா, எல்லாம் வருது ஆன்சர், ஏ பி சி வந்துச்சு, டி மட்டும் வரலங்கிறாங்க. ஓகே, சம் பிரில்லியன்ட் ஆன்சர்ஸ், ஒரு சிலர் சரியா கொடுத்துருக்காங்க. இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு எலக்ட்ரானிக் விசா வழங்கிய நாடு சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இது எதுக்காக அப்படின்னா, ஷார்ட் டு ஸ்டே அண்ட் பிசினஸ் ட்ரிப், குறுகிய கால பயணம் மற்றும் வியாபார பயணத்திற்கு மின் நுழைவு விசை வழங்கியுள்ளது சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கைய பிரசிடென்ட் சிரில் ராம்போசா என்பவர் ஆவார். நிறைய தவறான பதில்கள் இந்த கேள்விக்கு மட்டும், இந்த கேள்வி இது வரைக்கும் இப்போ யாரும் சரியாக படிக்கலன்னு அர்த்தம் இல்லையா, ரைட். அடுத்த கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 23, நல்ல கேள்வியை படிச்சுட்டு ஆன்சர் கொடுங்க, அவசரப்பட வேண்டாம். வெரி ஈஸி, வெரி ஈஸி கொஸ்டின் ஃபார் யூ பீப்புள்ஸ். கேள்வியின் 23, விச் ஸ்டேட் ஹாஸ் போஸ்ட்லேட் இயர் 3 கேபிட்டல் ஃபார்மெட், ஆன்சர் வருது பாருங்க, பட 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 படன்னு எல்லாம் ஒரே ஆன்சரை போடுறாங்களே. அப்படியா, சி தான் ரைட் ஆன்சரா, இஸ் இட் சோ? தமிழ்நாடு இல்லையா, தமிழ்நாடு இல்லையா? நோ, யூ ஆர் ரைட். 3 தலைவர்கள் திட்டத்தை முன்மொழிந்துள்ளது ஆந்திர பிரதேஷ், அப்சல்யூட்லி ரைட். 23வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, ஏன்னா இப்ப ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் ஹைதராபாத் தான் ஒரே தலைநகரமாக இருக்கு, அதனால நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி என்ன டக்குன்னு மாத்துறதுக்கு பிளான் பண்ற. அப்படி அமராவதி புதுசா இப்போ பிரம்மாண்டமா கட்டிட்டு இருக்காங்க சிங்கப்பூருடைய உதவியின் மூலமாக, புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நகரம், அதுதான் லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டலா மாறுது, சட்டமன்றம் அமராவதி தான் வரப்போகுது. அப்போ எக்ஸிக்யூட்டிவ் கேபிட்டல் எது அப்படின்னா விசாகப்பட்டினம், மற்ற செயல்துறைகள் ஃபுல்லும் எங்கே இருக்கும் அப்படின்னா விசாகப்பட்டினம் இருக்கும். இந்த ஜுடிஷியல் கேபிட்டல் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கோர்ட் சிஸ்டம் ஃபுல்லும் எங்கே போக போகுது அப்படின்னா கர்னூலுக்கு போக போகின்றது, அமராவதி விசாகப்பட்டினம் கர்னூல். அதே மாதிரி உலகத்தில் எந்த நாட்டில் 3 கேபிட்டல் இருக்கு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா, த ஒன்லி கண்ட்ரி இன் த வேர்ல்ட் டு ஹாவ் 3 கேபிட்டல்ஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா. அதை பார்த்தா நம்மால் பண்ணியிருப்பாரோ, இருக்கலாம், லெட் இட் பி. ஓகே, வெரி குட், வெரி குட் ஆன்சர், 23 ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேஷ். கேள்வி எண் 24, இதோ உங்களுக்காக. எஸ் இட்ஸ் கமிங், பார்க்கலாம் எவ்வளவு ரைட் ஆன்சர்ஸ் அப்படின்ட்டு. எல்லாம் டி போடுறாங்களே, அப்படியா, சோசியல் மொபிலிட்டி இண்டெக்ஸ், வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் கிவன் பை வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம், உலக பொருளாதார குவியம் சமூக இயக்க குறியீட்டில் இந்தியாவுடைய தரநிலை என்ன? எஸ் இட் இஸ் கரெக்ட், ஆப்ஷன் டி 76 இஸ் ரைட் ஆன்சர், ஆப்ஷன் டி என்பது சரி. 76வது ரேங்க் சார் இந்தியாவது சமூக இயக்க குறியீடு. அடுத்த கேள்வி, கொஸ்டின் நம்பர் 25 இஸ் இன் யுவர் ஸ்கிரீன்ஸ் சார், இது ஒரு முக்கியமான கேள்வி, வரக்கூடிய தேர்வுகளில் கேட்கப்படலாம், ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கேள்வி, கொஞ்சம் நல்லா பார்த்துச்சுட்டு பதில் சொல்லுங்க. கேள்வி எண் 25, இஸ்ரோ தயாரித்து உள்ள பெண்ணின் முகம் கொண்ட மனித வடிவ ரோபோட்டின் பெயர் என்ன? கமான் கமான் கமான், everybody try to give your answers.
ஆப்ஷன் பி தான் வந்திருக்கா? அப்சல்யூட்லி ரைட் சார். ஓகே, வயோமித்ரா என்பதாகும். இது என்ன காரணம், எதுக்காக இதை தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம எக்ஸ்பிளேஷனில் பார்க்கலாம் சார். இது ஒரு விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ள ஒரு ரோபோட். எதுக்காக விண்வெளிக்கு அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியா இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்க, ககன்யான்னு ஒரு திட்டம் ரெடி பண்ணியிருக்காங்க. ககன்யான் திட்டம் என்னென்னா, விண்வெளிக்கு மனிதனை அனுப்பக்கூடிய திட்டம். இதுக்காக ஒரு நாலு பேர் கொண்ட ஒரு குழுவை இஸ்ரோ பெங்களூர்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் மனிதர்களை அனுப்பி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபிளைட்ல ஒரு ரோபோட் அனுப்பலாங்கிறதுக்கு மனிதன் மாதிரியே ஒரு வடிவம் கொண்ட ஒரு ரோபோட் அனுப்புறாங்க. அந்த ரோபோட்டுடைய பேர் தான் வயோமித்ரா என்பதாகும். வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் ஆட்டிடியூட் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் வீடியோ. நல்லா பதில் கொடுத்தீங்க. ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு வரணும்னு தெரியுது. ஓகே, நோ ப்ராப்ளம். நாம் இப்போ குயிக்காக ரிவிஷனை பார்க்கலாம். இப்போ கூட கூட நீங்களும் பதில் சொல்லலாம். ஓகே, 25 பொன்னான கேள்விகள் நாம் இப்போ ஜனவரி மாதத்திற்கு மிக முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள். இப்போ நாம் படித்த ஆன்சர்ஸை நாம் ரிவிஷன் பண்ணலாம். ஓகே, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாகரேட்டட் 107th இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் இன் பெங்களூர். ஓகே, அடுத்த கேள்வி, சுப்ரீம் கோர்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எதை அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 19, ரெண்டாவது கேள்வி இல்லையா. அடுத்து மூணாவது கேள்வி, சுரஜ் குந்த் எங்க நடந்துச்சு அப்படின்னா, ஹரியானா. ஓகே, இந்திய ரயில்வே உடைய ஒருங்கிணைந்த உதவி எண் அப்படின்னு பார்த்தோம்னா 139. The second rail Tejas runs between Ahmedabad to Mumbai. 71st Brazil adhibar dam pangetrar Bolsonaro. 7th sunscreen ban panna naadu Palau. ISRO SSLV-ye yevaradhukku therndedukkapatta idam தமிழ்நாடு தான். மணலை வீட்டுக்கே கொண்டு சுட்டுக்கக்கூடிய மாநில அரசு ஆந்திரா. இஸ் இட் சோ? ஆந்திராவா? எஸ். அமெரிக்க படையின் தாக்குதலில் கொல்லப்பட்டவர் ஜெனரல் சுலைமானி. 2020 ஆண்டு இஸ்ரோ அனுப்பிய ஃபர்ஸ்ட் சேட்டலைட் GSAT-30. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை அனௌன்ஸ் பண்ணது 2020 தெலுங்கானா. ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பத்தான். ஃபாஸ்டாக் சேல்ஸ் பண்ணக்கூடியது பேடிஎம் பேமெண்ட் பேங்க். Intensified mission Indradhanush 2.0 is for immunization. Tests enda country enda space agency monitor pandranga appadina NASA. India udaiya GDP January rank la assumption 5.8%. மிலன் இன்டர்நேஷனல் நேவல் எக்ஸஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னா, விசாகப்பட்டினம். யஷாவணி ஸ்கீம் எங்க துவக்கப்பட்டது அப்படின்னா, கோவா. சரஸ்வதி சம்மான் யாருக்கு அப்படின்னா, மோஹி, வாசுதேவ் மோஹி. ஒட்டுமொத்த அரசாங்கம் ராஜினாமா செய்த கண்ட்ரி ரஷ்யா. இந்தியன் டூரிஸ்டுக்கு இ விசா கொடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா. 3 கேபிட்டலை அனௌன்ஸ் பண்ண ஸ்டேட்டு ஆந்திரப்பிரதேஷ். சோசியல் மொபிலிட்டி இண்டெக்ஸில் இந்தியாவுடைய ஸ்டேட்டஸ் 76th ரேங்க்.
இஸ்ரோ தயாரித்துள்ள பெண்ணின் முகம் பயோமித்ரா. ஓகே, ஆல் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம இந்த வீடியோ லைவ் செஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, த சவுத் இண்டியன் ரெபலியன்ஸ் யூனிட்டி 8 வரக்கூடிய ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் தென்னிந்தியாவுடைய பங்கு, இந்த டாபிக் பார்க்க போகிறோம். டேட் வில் பி அனௌன்ஸ் மேக்ஸிமம் புதன்கிழமைக்கு இதே டைம் நான் பார்க்க போகிறோம், 7 to 8. அதே மாதிரி நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்தினுடைய பிப்ரவரி உடைய கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். மெட்டீரியல் தேவைப்படக்கூடியவர்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் ஜனவரியுடைய ஃபுல் போர்ஷன் அனுப்பிச்சிடுவோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணுங்கிறவங்க ஆல்வின் அகாடமியுடைய டெலிகிராம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் வேணுங்கிறவங்க ஆல்வின் அகாடமியுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்துடுங்க. வீடியோ வேணுங்கிறவங்க ஆல்வின் அகாடமியுடைய இந்த யூடியூப் வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம்த்துடைய பேரே நம்மளுக்கு லாக் த சப் ரிஜிஸ்டர் போஸ்ட். அதுதான் வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமினேஷனில் 220 போஸ்ட் கன்ஃபார்மாக இருக்குன்னு நான் எங்கே சொல்லியிருக்கேன். இப்போ 31 பொது முடக்கம் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா, 1-2 வாரங்களிலேயே குரூப் 1 நிறுத்த வைக்கப்பட்டுள்ள தேதி அறிவிக்கப்பட்டுவிடும். அது முடிஞ்சிச்சுன்னா குரூப் 2 தான். ஆகவே இந்த சிஸ்டம் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆன்லைன் வீடியோ டெஸ்டுடைய டாபிக் நீங்கள் இப்பவே படிக்க ஆரம்பிச்சிடலாம். புதன்கிழமை அன்னைக்கு 7 to 8 தென்னிந்திய புரட்சியாளர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் வீரவாணி கட்டபொம்மன் அன்கோதான் மருதுபுரர்கள் வேலுநாச்சியார் அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், சி யூ தென், தேங்க்யூ. இப்போ இதனுடைய வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காதவங்க வராதவங்க அத்தனை பேரும் பார்க்க சொல்லுங்கள். அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் இதை நெக்ஸ்ட் டைம் வீடியோ வரும்போது கொஞ்சம் ஷேர் பண்ணி வர சொல்லுங்கள் நீங்கள். ஓகே, உங்கள் வராதவங்க ஃப்ரெண்ட்ஸை. தேங்க்யூ ஸோ மச், பை பை.